குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய உணவு நிறுவனம், இந்த உணவு நிறுவனத்தில் ஒரு பெரிய போஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியமான போஸ்டிங். அந்த போஸ்டிங்காக இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அப்படி இன்டர்வியூ நடக்கும்பொழுது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தரையாக தேர்வு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப கீ போஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்டிங்க்கு ஒருத்தங்களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படியும் 2-3 நாட்கள் எடுக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க வைக்கிறாங்க. அப்படி தங்க வைக்கும்பொழுது ஒவ்வொருத்தரையும் ரொம்ப அழகாக கவனிக்கிறாங்க. மொத்தம் அந்த கீ போஸ்டிங்காக மொத்தம் 4 பேர் வராங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் பார்த்துட்டேன்னா அந்த இடத்துல தங்கும்போது நிறையா குறைகள் சொல்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவரும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சில நேரம் புலம்புறாரு, இன்னொருத்தர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பண்ணிக்கிறார். 4 பேர்த்தையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நேராக கிச்சனுக்கு போகிறார், என்னென்ன இருக்குது என்ன பண்ணுறீங்க என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு இது மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு அவரே போய் தட்டடை எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வர்றார். இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா அவங்க உணவு சாப்பிட்றாரு, எல்லாத்தையும் வீணடிக்கிறார். இன்னொருத்தர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுக்கிறார், தன்னால் சாப்பிட முடியாத சாப்பிட்றாரு, மிச்சம் வச்சுட்றாரு. இன்னொருத்தர் பார்த்துட்டேல்னா எனக்கு வேண்டவே வேண்டாம், சாப்பாடே வேண்டாம், இங்கே சாப்பாடெலாம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறார். இப்படி காலையிலேயே இருக்குது, மத்தியானம் இருக்குது, சாயந்தரம் இருக்குது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக கம்பெனி வந்து அவங்கள நோட் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்துட்டேன்னா திருப்பி இன்டர்வியூ வைக்கிறார். அதில் வந்து ஒருவர் மட்டும் செலக்ட் ஆகியிருக்கார். அந்த ஒருவர் செலக்ட் ஆனவுடனே அதுக்கு என்ன ரீசன் சொல்லிவிட்டு மற்றவா 3 பேர்த்துக்கு மத்தியில் அவர் சொல்லும்போது சொன்னார், இல்லை இது வந்து ஒரு ஃபுட்டு கம்பெனி, இந்த ஃபுட் கம்பெனியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது உணவு, உணவின் தரங்கள். இதில் பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும்பொழுது ஒரு நபர் மட்டும், அதாவது இந்த ஜெயிச்ச நபர் மட்டும் உள்ளே போய் என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்ன பண்ணுறாங்க, யார் செஃப் அவரை பாராட்டி எனக்கு என்ன தேவைங்கிறத சொல்லி அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டார். மற்றவா உணவை வேஸ்ட் பண்ணார். இன்னொருத்தர் பார்த்தோன்னா தேவையானது சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சுட்டார். இன்றைக்கி ஃபுட் கம்பெனியில் இதோட முக்கியத்துவம் என்ன, கம்பெனியில் வந்து என்ன இருக்குது, என்ன பொருள் இருக்குது, என்ன விஷயங்கள் செயலாகும், எது மிச்சம் வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய சில விஷயத்தை தெரிந்து கொண்டவங்களுக்குனால தான் இங்கே வந்து சரியான அந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு சாதாரண லஞ்ச்லேயோ டின்னர்லேயோ நம்மளுடைய போஸ்டிங்கை வந்து நிர்ணயிக்க முடியுது அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய காரியங்களில் புண்ணியம் பாபம் அப்படிங்கிறத இறைவன் எப்படி நிர்ணயிப்பார்னு கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு கம்பெனி இன்டர்வியூவில் ஒரு மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் நிர்ணயிக்க முடியுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய செயல்பாடுகளில் இறைவன் பாப புண்ணியத்தை எந்த அளவுக்கு நிர்ணயிப்பார். இந்த குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.